நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்குலர் ப்ளூரல் அல்லது ஒருமை பன்மைக்கு எப்படி பேப்பர் வெட்டிக்கலான்ட்டு நான் வந்து சார்ட் யூஸ் பண்ணல. நான் இந்த வந்து கலர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதே மாதிரி கம் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டாக கிழிச்சிட்டு அது இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது எனக்கு நல்ல நீட்டமான பேப்பர் வந்து கிடைக்கும். நான் ஏன் சார்ட் யூஸ் பண்ணலைன்னா, கலர் கலராக யூஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு சார்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி எடுக்கணும். அதனால் ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இது சீக்ஸாக நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் ஃபோல்ட் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் ஃபோல்ட் பண்ணலாம். நீங்கள் சீக்ஸாக ஃபோல்ட் பண்ணால் ஒரு டைப்பாக கிடைக்கும், நார்மலாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு டைப்பாக கிடைக்கும், அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிடணும், நம்ம படம் வரைஞ்சி கட் பண்ணும்போது ரெண்டு எட்ஜஸ்குள்ளேயுமே நம்ம வந்து வெட்டக்கூடாது, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒட்டி இருக்கணும். அப்படி ஒட்டி இருந்தாலே நமக்கு வந்து லீவ்ஸோ என்ன நம்ம கிடைக்கிறோ கிடைக்கும். இது வந்து லீஃப் லீவ்ஸ் இலை இலைகள் அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சில நேரம் நம்ம கல் விகுதி வந்து சேரும், சம்டைம்ஸ் வந்து இம்முல முடிஞ்சிச்சுன்னா இங்கே எள்ளுன்னு முடியும்ல, ஸோ மாம்பழம் மாம்பழங்கள் அப்படின்னு முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஒரே ஒரு ரூல் தான், ரெண்டு பக்கமும் எட்ஜஸ் வந்து கட் ஆகாமல் ஒரு சின்ன பகுதியாச்சும் சேர்ந்துருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து இலை இலைகளுக்காக நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து லீவ்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன், இதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பூக்களுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளான விஷயம் சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் மாம்பழம் மாம்பழங்கள் இம்விகுதி போகும், அது கூட இங்க இயல் சேரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கணும், எந்தெந்த விகுதியில் முடியுது இல்லை எந்தெந்த விதத்தில் முடியுதுன்றதை பொறுத்து. இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேங்கோ மேங்கோஸ் இஎஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ நான் வந்து இதில் எது எந்த எழுத்துக்களும் நான் எழுதலை, ஏன்னா நான் தமிழுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இங்கிலீஷ்க்கும் சொல்லி கொடுக்கறதுக்காக நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணால் நீங்கள் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இது அப்படியே கொடுத்துட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியடில் கிட்ஸை வச்சு தான் நான் அந்த அவுட்லைன் கொடுக்க வைக்க போகிறேன், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இலை இலைகள் பூ பூக்கள் இல்லைன்னா லீஃப் லீவ்ஸ் ஃப்ளார் ஃப்ளார்ஸ்ன்ற மாதிரி வந்துடும். நான் இதில் மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சள் வந்து நான் மாம்பழங்கள் மாம்பழம் மாம்பழங்கள் சொல்லி கொடுக்கறதுக்காக நான் மஞ்சள் வந்து மாம்பழம் வந்து வரையலான்ட்ருக்கேன். இதை நம்ம இங்கிலீஷ்லேயும் பார்த்திங்கன்னா மேங்கோ மேங்கோஸ் இஎஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிங்குலரோட ப்ளூரல் சேர்க்கும்போது என்னென்ன எழுத்துக்கள் ஆட் ஆகுதோ அதை பொறுத்து படங்கள் வந்து வெட்டி வச்சுக்கிட்டு நல்லது. இதில் நம்ம கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி கூட நம்ம கொடுக்கலாம். பசங்களை வந்து ஒரு திரைக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு கை அப்படின்னா அவங்க ஒரு கையை நீட்டணும், கைகள் அப்படின்னா எல்லா கைகளையும் நீட்டணும், தலை அப்படின்னா தலையை மட்டும் நீட்டணும், தலைகள் அப்படின்னா எல்லோரும் ஒரு நாலஞ்சு பேர் தலையை நீட்டணும். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேறு லெவலில் பண்ணுவான். பென்சில் பென்சில் எல்லாம் ஒரே ஒரு பென்சில் நீட்டுவான், பென்சில்ஸ் அப்படின்னா எல்லா பென்சிலையும் நீட்டுவான். ஸோ பாக்ஸ் ஒரு பாக்ஸை எடுப்பான், பாக்ஸஸ் அப்படின்னா எல்லா பாக்ஸஸையும் காமிப்பான். இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் இருக்கிற உண்மையான பொருட்களை வச்சே நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டி வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்படி தான் ஃபிங்கர்னால் ஒரே ஒரு விரல் காமிப்பான், திரைக்கு பின்னாடி நிற்க விட்டுட்டு காமிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு விரல் காமி அப்படின்னா யாராச்சும் ஒருத்தங்க மட்டும் ஒரு விரல் காமிப்பாங்க, விரல்கள் அப்படின்னா ரெண்டு கையையும் காமிப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒருமை பன்மை சிங்குலர் ப்ளூரலில் வந்து இது பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி இப்படி விரித்து காமிக்கும்போது நிறைய வரும்போது அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பான். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுஸில் வரும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்துச்சுல, இப்போ பட்டர்ஃப்ளை வந்து நடுஸில் வருது. ஸோ நீங்கள் நார்மலாக ஃபோல்ட் பண்ணாலும் சரி இல்லை ஜீக்ஸாக ஃபோல்ட் பண்ணாலும் சரி ரெண்டு பக்கமும் எட்ஜஸ் வந்து கட் ஆகக்கூடாது, கொஞ்சமாச்சும் ஒட்டிகிட்டு இருக்கணும். அப்போ தான் இது வந்து செயினாக கண்டினியூஸாக அது வந்து வரும், இல்லைனா அது வந்து பிஞ்சிரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.